தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் பத்தி பாத்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேரக்டர் தான் மாஸ்க். 90s கிட்ஸ் எல்லாருக்கும் இந்த மூவி பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த படம் ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்துல வர மாஸ்க் என்ற கேரக்டர் சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஃபர்ஸ்ட் கார்ட்டூனா தான் இந்த கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மாஸ்க் என்ற ஒரு நாவல தழுவி எடுக்கப்பட்டது தான் இந்த சீரீஸ். இந்த நாவலோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்குள்ள பல முகங்கள் இருக்கும். அந்த பல முகங்களை வெளிக்காட்டுறதுக்காக ஒரு காமெடியா சொல்லப்பட்ட விஷயம்தான். ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரண ஒரு மனுஷன் சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படும் போது அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த பவரை வச்சு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதுதாங்க இந்த மாஸ்க். இந்த மாஸ்க் மூவில நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்த சுபாவம் உள்ளவர். அவரு, அவரோட வைஃப், பேபி அண்ட் டாக், இதுதாங்க அவரோட ஃபேமிலி. இந்த மாஸ்க உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா, வில்லனோட அப்பா. அவங்களோட பிளானட்ல இருந்து இந்த மாஸ்க் பூமிக்கு வந்துரும். அது எதிர்பாராத விதமா ஹீரோ கைக்கு கிடைச்சிரும். அந்த மாஸ்கையும் அவரு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவரு அவராவே இருக்க மாட்டாரு. அந்த மாஸ்க போட்டுட்டு அவரு பல வேலைகளை பாப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு பிளேபாயாவே மாறிடுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாஸ்க அவரு கஷ்டப்பட்டு கழட்டிடுவாரு. கொஞ்ச நாள்ல அவரோட வைஃப் பிரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பேபியும் பிறக்கும். அவங்க வைஃப் ஆபீஸ் வேலைகள்னால வெளியூருக்கு போயிருவாங்க. அப்போ அவங்களோட பேபிய ஹீரோ தான் பாத்துக்க வேண்டிய நிலைமை. இங்க தாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே. அந்த மாஸ்க போட்டா என்னெல்லாம் பவர் வருமோ அந்த பவர் எல்லாம் அந்த பேபிக்கும் இருக்கும். அந்த பேபி அவரை ரொம்பவே டார்ச்சர் பண்ணும். அவரால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஊருக்கு போன அவங்க வைஃப் திரும்ப வந்த உடனே நடந்த விஷயத்த அவங்க வைஃப் கிட்ட சொல்லுவாரு. பட் அந்த பேபி அவங்க அம்மா முன்னாடி மட்டும் அப்பாவியா நடிக்கும். ஹீரோட மாஸ்க் அதுக்கப்புறம் யார் போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரோட டாக் போட்டிருக்கும். நம்ம வில்லன் அந்த மாஸ்க தேடி அவரோட பிளானட்ல இருந்து பூமிக்கு வருவாரு. அந்த மாஸ்க் ஹீரோ கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுகிட்டு ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணுவாரு. பட் வில்லன் கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பேபி தாங்க. தன்னோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி வில்லனை ஓட விடுங்க அந்த பேபி. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோ அந்த மாஸ்க திரும்ப போட்டுக்கிட்டு வில்லன் கூட ஃபைட் பண்ணுவாரு. அப்போதான் வில்லனோட அப்பா வருவாரு. உனக்கு கொடுத்த சக்திய நீ ரொம்பவே தப்பான வழியில யூஸ் பண்ணிருக்க, இனிமே நீ என் மகனா இருக்க தகுதிய இழந்துட்டேன்னு சொல்லுவாரு. நம்ம வில்லனும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நம்ம ஹீரோ அவரே அந்த மாஸ்க போய் வில்லன் கிட்ட கொடுத்துருவாரு. அந்த வில்லனும் அந்த மாஸ்க வாங்கிட்டு திரும்ப அவங்க அப்பா கூட அவங்களோட பிளானட்க்கு போயிருவாங்க. இதுதாங்க மாஸ்கோட ஸ்டோரி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.